இந்தியாவில் இடம்பெயர்ந்துள்ள தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக பரவிய வதந்திகள் குறித்த தகவல் ஒன்றிய அரசிடம் இல்லை என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இடம்பெயர்ந்துள்ள தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறித்தும் அவர்கள் மீதான தாக்குதல் குறித்தும் எம்பி ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு விளக்கமளித்துள்ள ஒன்றிய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி காவல்துறை மற்றும் சட்டம் ஒழுங்கு மாநில உரிமையின் கீழ் வருவதாகவும், புகார்களின் தன்மை அடிப்படையில் மாநில அரசுகளிடமிருந்து அறிக்கைகள் கேட்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மாநில அரசுக்கு உதவும் வகையில் ஒன்றிய அரசின் பாதுகாப்பு படைகள் அனுப்பப்படுவதாக கூறியுள்ள இணையமைச்சர், இடம்பெயர்ந்து வாழும் தொழிலாளர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக பரவிய வதந்தி தொடர்பான தகவல் எதுவும் ஒன்றிய அரசிடம் இல்லை என தெரிவித்துள்ளார். போலியான செய்திகள் பரவுவதை தடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்கவும், அத்தகைய செய்திகளை திறம்பட கையாளவும் அனைத்து மாநில மற்றும் யூனியன் அரசுகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு உள்ளதாகவும் உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் தெரிவித்துள்ளார்.